அருமை வணக்கம் நண்பர்களே. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்லாம் பல பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்யோன்யம் அன்பு, அதை விட அந்த ஊடலும் ரொம்ப முக்கியமானது. கூடல் எப்படி முக்கியமானதோ அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கிறதும் ரொம்ப முக்கியமானதாக பேசப்படுகிறது. இப்போ கோகுலத்தில் ஒரு அருமையான காட்சி. கோகுலத்தில் யார் இருப்பா? கண்ணன் இருப்பாங்க, ராதை இருப்பாங்க. கண்ணனுக்கு நிறைய சுற்றி அவருடைய பரிவாரங்கள், பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கோபியர்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்கன்னு வச்சுங்க. கண்ணனுக்கு திடீர்னு என்னாச்சுன்னா ஒரு பக்கம் தலைவலி வந்துருச்சு. தலை பொட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி விண்ணு விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. அங்கே இருக்கக்கூடிய கோகுலத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர்களெல்லாம் சேர்ந்து வர்றாங்க. அந்த இலைய பிடுங்கு, இந்த பச்சிலைய தடவு, அதை செய், இதை செய். தலைவலி தீந்த பாடு இல்லை. என்ன கண்ணா, நீயே இந்த உலகத்தை படைத்தவன், நீயே இந்த உலகத்தை ரட்சிக்கிறவன், நீயே இந்த உலகத்தை காக்கிறவன், உனக்கு தான் தெரியும் ஓ நோய்க்கு மருந்து என்னான்னு நீயே சொல்லு. இருக்கிற வைத்தியர்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க, முடியலை அப்படின்னு ஒத்த கண்ணை மூடிக்கிட்டே கண்ணன் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு ரொம்ப பிரியமானவர் யாராவது தைரியமாக வந்து அவருடைய பாதத்தை எடுத்து என் தலையில் இந்த நெட்டு பொட்டில் வச்சிங்கன்னா தலைவலி தீர்ந்து போகும் அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்கார். யார் பக்கத்தில் போவா? கண்ணனுக்கு கோகுலத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் முதற்கொண்டு எல்லோரும் பிரியமானவர்கள். ஆனால் யார் தைரியமாக அவங்க காலை எடுத்து போய் கண்ணனுடைய நெற்றி பொட்டில் வைக்கிறது? அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மலைச்சு போய் நிற்கும்போது ராதை, பிரியமான ராதை, கண்ணனுடைய மனைவி ராதை மகிழ்ச்சியோடு வந்து தன்னுடைய பாதத்தை தூக்கி கண்ணனுடைய நெற்றி பொட்டில் வைத்த உடனேயே அவருக்கு அந்த தலைவலி தீர்ந்து விட்டது என்கிற ஒரு கதை. சில நேரங்களில் கணவன் மனைவி சண்டை கூட இப்படியெல்லாம் அன்பில் முடியக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் தர வேண்டும் என்கிறதை இந்த கதை சொல்லுகிறது. அடுத்து ஒரு கதையில் சந்திப்போம். வணக்கம்.